களிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சீமான் பேசிய மேடையில் வன்னியர்களால் ஏற்பட்ட பெரும் பரபரப்பு நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் பேசிய இந்த காணொலியை எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. வன்னியரை என்னனும் யாருக்கு அத நீதிமன்றம் மறுத்துருச்சடா, ஏண்டா கோடி பிடிச்சிருப்ப. தம்பி அப்படி சொல்லக்கூடாது. வன்னியருக்கு ஏன் 10.5? வன்னியரை என்னனும் நீ உனக்கு 20 விழுக்காடு வேணும்னு கேள, அண்ணன் உன் கூட நின்று போராடுறேன். ஆனா வன்னியருக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்காத. என்னப்பா அதுதான் நாம வந்து நாகரிகமான கூட்டம்னு உலகத்துக்கு காட்டணும். அது ரொம்ப முக்கியம். இந்த காணொலியை எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உசுரம்பட்டியில ஒரு கூட்டம் என்பது கூட்டப்படுகின்றது. இந்த கூட்டத்துல அந்த கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசியிருக்கிறாரு. அந்த நேரத்துல இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த தமிழ்நாட்டுல வந்து இடஒதுக்கீடு என்பது எல்லாருக்குமே, வன்னியர் எவ்வளோ, தேவர் எவ்வளோ, பறையர் எவ்வளோ, பல்லர் எவ்வளோ, சக்கி எவ்வளோ, யாதவர் எவ்வளோ, எல்லா சமுதாயத்தினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டு இருக்கக்குள்ள இவருடைய மேடையில இவர் எந்த இடத்துல நின்னாரோ அதுல இருந்து ஒரு 10 அடிக்கு இருக்கக்கூடிய 2-3 இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களே, அதை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இவர் என்ன பண்றாரு, என்னடா என்னடாப்பா என்னடாப்பா அப்படின்ட்டு கேட்கிறாரு. இல்ல இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தாங்கல்ல அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னதும் சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சடா, அப்ப என்னடா 10.5 அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதாரிச்சாரு. சுதாரிச்சு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி நீ பேசக்கூடாது, உனக்கு வேணுங்கிற 20 விழுக்காடு சொல்ல அண்ணன் வந்து போராடுறன்னு சொல்ல, திருப்பி அந்த இளைஞர் என்ன பண்றான் அப்படின்னாக்க, அங்க ஒரு வாக்குவாதமாகவே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுது. ஏன்னா என்ன சொல்றாரு, அதுதான் வந்து ரத்து பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. திருப்பி என்ன பண்றாருன்னா, நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சாரு. ஏன்னா பிரம்மதேசத்தினுடைய விளைவுகள்லாம் இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே வந்து உணர்ந்துட்டாரு. திருப்பி அந்த பையன் வந்து சத்தம் போடுறான், வன்னியர்களுக்கு ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு. உடனே இவர் என்ன சொல்றாரு, ஒண்ணு நீ பேசு, இல்ல அண்ணனை பேச விடு, இல்லைன்னா நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு சொல்ல, அங்க இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாமே அந்த இளைஞர்களை அப்புறப்படுத்துறாங்க. அந்த இடத்துல அமைதியா இருப்பா அமைதியா இருப்பான்னு சொல்லிட்டு அப்புறப்படுத்துறாங்க. திசீமான் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட நிமிடத்திற்குள்ளாகவே தன்னுடைய பேச்சை முடித்து விட்டு கிளம்புறாரு. நாங்க திசீமான் அவர்களை பார்த்து கேட்கிறோம், இன்னைக்கு உங்க கட்சியிலையும் வட தமிழ்நாட்டுல வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் உங்களுடைய பொய்யான பேச்சை நம்பி உங்களுடைய கட்சியில பயணம் செய்கின்றார்கள், அந்த இளைஞர்களையும் சேர்த்து நான் கேட்கிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு, இதுல வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு கேட்டோம், ஆனால் 107 சாதியை ஒன்றிணைத்து 108வது சாதியை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதுல வன்னியர்கள் தற்போதுள்ள சூழல்ல 2.5%, 3.5%, அதிகபட்சம் 4% தான் அதிகபட்சமான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சமூகம் இந்த இடஒதுக்கீடு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அருந்ததியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு என்பது 20 வருடத்திற்கு மேலாக நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர்கள் எல்லாம் அந்த இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டு, அதோட நம்ம வந்து தவறு செய்யலை, அவங்க அனுபவிச்சுக்கிட்டும் தாராளமா அவர்கள் வந்து முன்னேறட்டும், அவர்கள் எல்லாம் இடஒதுக்கீடு அனுபவித்திருக்குள்ள அதற்கு ஏதும் எதிர்ப்பு கிளம்பாத இந்த சூழல்ல ஏன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சாதி ஜனார்தன் கமிஷன் இன்னும் அம்பாசகர் கமிஷன் போன்ற கமிஷன் அடிப்படையில அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டதை எடப்பாடி சொன்னாரு, ஏன்னா அதை எதிர்த்து போறீங்க, ஏன்னா அதை எதிர்த்து வளர்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்காக எவ்வளவு கேட்டிருக்கிறாரா? ஒண்ணு கிடையாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்களுக்காக கேட்டிருக்கிறாரா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாமே முக்களத்துறை சார்ந்தவர்கள். இடஒதுக்கீடு குறித்த வன்னியர்களுக்கு ஆதரவா பேசுற முக்களத்துறை எதிர்க்கிறோம். அப்ப முக்களத்துறை எடுத்தா கட்சியில பொறுப்பாளர் கிடையாது, கட்சியோட கூடாரம் காலியாயிடும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறோம், இன்னைக்கு தரவுகளின் அடிப்படையில எண்ணிக்கையின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு
அதன் சீமான் அவர்கள் சொல்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு ஆண்டுகளமாக சாதிவாரி கணக்கெடுப்பு தந்தை பெரியார் அவர்களினுடைய முக்கிய கோட்பாடு கொள்கையான வகுப்புவாத விகிதாச்சார உரிமையின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் தந்தை பெரியாரை தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய திராவிட கட்சிகள் இதுவரை அதை யாருமே வந்து நிலைப்படுத்தல. நிலைப்படுத்துறவர்களையும் வந்து இவங்க வந்து சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, தேர்தலுக்காக கொடுத்துட்டாங்க, அரசியலுக்காக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடஒதுக்கீட்டினை தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னாக்க மெத்தன போக்குல வன்னியர்களுக்கு கொடுக்காம இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69% வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கூடுதலான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த 69% இடஒதுக்கீடு சமுதாயத்தை கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் எந்த தரவுகளின் அடிப்படையில கொடுத்தீங்க? அது கூட வேணாம். 1987 வன்னியர் சங்கம் போராடுது, 89 கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு. கலைஞர் அவர்கள் 20 சாதிகள் அதாவது 20% 108 சாதிகள் வன்னியர்களை ஒன்றிணைத்து 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு இல்லையா, அது எந்த தரவுகளின் அடிப்படையில கொடுத்தாரு? அன்னைக்கே எங்களுக்கு மிகப்பெரிய வஞ்சகம் இழைக்கப்பட்டது இந்த திராவிட கட்சியால. எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் போது தரவுகள் சரியாக இருக்கின்றன, வன்னியர்களுக்கு கொடுக்கப்படும் போது மட்டும் எப்படி தரவுகள் சரியாக இல்லை என்ற கேள்வியை ஏன் திரு சீமான் அவர்கள் கேட்கல? உடனே அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு ஆனந்தம், அப்படி சிரிச்சுக்கிட்டு அதான் இடஒதுக்கீடு வந்து உச்ச நீதிமன்றம் ரத்து பிடிச்சாரு அப்படியே அதை பத்தி பேசுறாரு. அவ்வளவு ஆனந்தமா உங்களுக்கு? அப்ப உங்க கட்சியில கொடி பிடித்து கோஷம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு திரு சீமான் அவர்கள் யாருக்காக பேசுகின்றார்? தமிழர் தமிழர் என்ற மூச்சுக்கு முன்னுரை பேசுறாருல, கடந்த ஆட்சியில வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதுல நேரடியாக 8,000 மேலாக மருத்துவ மாணவர்கள், அடுத்து பொறியியல் மாணவர்கள், அடுத்து வழக்கறிஞர்கள் மாணவர்கள் சொல்லிட்டு 8,000 பேருக்கு கூடுதலான இடஒதுக்கீடு கிடைச்சது. ஆனால் அதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க முழுமையா யாரெல்லாம் வந்து விண்ணப்ப படிவம் போட்டாங்களோ அந்த விண்ணப்பம் படிவத்துக்கும் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, எம்பிசி வீல யாரெல்லாம் போட்டீங்களோ அவங்க எல்லாம் அதன் அடிப்படையிலே வந்து கல்லூரிகளில் சேர்க்கப்பட வேண்டும், அவர்களுக்கான இடம் என்பது ஒதுக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் சொன்னது யாருமே கேட்க கிடையாது, இல்ல எம்பிசிவி முற்றிலுமாக உச்ச நீதிமன்றம் வந்து தகுத்தப்பட்டது, அதனால எம்பிசியில தான் வந்து நாங்க போடுவோம் சொல்லிட்டு 8,000 மேற்பட்ட இனத்தினுடைய மாணவ மாணவியர்களுடைய கல்வி நிலை அவலமா மாறிச்சு. ஏ திரு சீமான் அவர்கள் அன்னைக்கு பேசுற, ஏன் பேசுற? ஏன்னா 8,000 வன்னியர்கள் சார்ந்த மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில தோல்வடைந்து போறார்களே, அவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது கல்வியில முற்றிலுமாக மறுக்கப்படுகின்றது, அதுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் என்று இவர் களத்துல இறங்கினாரா? கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா பேருக்கு வெறுமனே வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை எனில் தரவுகளை கொடுங்கள், உடனடியாக திரட்டுங்கள் சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை முறை நாம் தமிழர் கட்சி முதலமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றது, வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது, போராட்டம் நடத்திருக்கின்றது, ஒரு கடிதம் எழுதியிருக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்க அவருடைய பேச்சுக்கு மயங்கி அவருடைய அந்த சொல்லுக்கு இணங்கி எல்லாம் போயிட்டு இன்னைக்கு நீங்க அவருக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கீங்க, கோஷம் போட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணும் தேவையில்ல. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, கட்சிகளை கடந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக வன்னியர்கள் மட்டுமின்றி அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு கடிதம் அனுப்புங்க, முதலமைச்சருக்கு ஒரு கடிதமும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையருக்கு ஒரு கடிதமும் அனுப்புங்கன்றாரு. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு பதில் எந்த ஒரு அரசியல் கட்சியாவது இதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கின்றதா? திராணி கூட தேவையில்ல, உங்களுக்கு வந்து அதுக்காவது ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கின்றதா? யாராவது ஒருத்தர் பாமகவை தவிர்த்து யாராவது திமுகவை சார்ந்தவர்களோ, திமுக காரங்க போட மாட்டீங்க, அது வந்து உங்களெல்லாம் வந்து எழுதி வைக்கப்பட்ட கொத்தடிமைகள், அதிமுகவை சார்ந்தவர்களோ அவங்களும் கேட்போம், அவங்களும் பண்ணல. நாம் தமிழர் கட்சியோ அல்லது எந்த இன்னைக்கு தமிழ் உரிமை பேசக்கூடிய மண் உரிமை பேசக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் பண்ணல பாமக தவிர்த்து. ஒரே ஒரு கடிதம் நாங்க எங்க சார்பு அனுப்பியிருக்கிறோம் சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்டோ எம்பில ஒரு போஸ்டோ அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் சேனல்ல வர அளவுக்காக பண்ணியிருக்கிறீங்களானா? கிடையாது. அப்ப வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முகத்துறையினுடைய மனம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே நம்மை வந்து இழிவுபடுத்தி பேசுகின்றார், உடனே வார்த்தையை மாத்துகின்றார். இப்படிதான் இவரனுடைய அரசியல் செயல்பாடு மட்டுமின்றி எல்லாமே இருக்கிறது என்பதை எம் இனத்தை சார்ந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க உங்க மேடையில் எதனாலும் பேசுங்க, ஆனா எங்களை பத்தி பேசாதீங்க. நீங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து பேசணுன்ற அருகதை உங்களுக்கு கிடையாது. திரு சீமான் அவர்களுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்தியோ இல்லை இடஒதுக்கீடு பத்தியோ பேசணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. எங்களுடைய இனத்தை காக்க, எங்களுடைய இடஒதுக்கீடு மீட்க, எங்களுடைய மண் உரிமையை போராளி, தமிழின போராளி ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் மாபெரும் புரட்சிதனை எதை செய்து நாங்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வழியில் இடஒதுக்கீட்டினை நிச்சயமாக பெற்றே தீர்வோம். இடஒதுக்கீட்டை விரைவில் நாம் பெறுவோம், இல்லை என்றால் பெரும் அளவு போராட்டத்தை நாம் எடுத்து வச்சு பெறுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்வது நன்றி.
வணக்கம்.